அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ப்ரௌசிங் சென்டருக்கோ அல்லது வந்து பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டருக்கோ போய் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட மொபைல்லேயே வந்து ஸ்கேன் பண்ணலாம். உங்களோட மொபைல்லேயே வந்து A4, A5, A3 எந்த ஃபார்மேட்டில் எவ்வளோ பெரிய பேப்பராக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மெயில் பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு போகும், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். ஸோ இந்த ஆப் வந்து ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணனீங்க அப்படின்னா ஆட் நிறையா வரும். ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் ஆப் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மூலமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஆப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வரும், ஸோ ஃபீச்சர்ஸும் கம்மியாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன் வேணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வெர்ஷன் வேணும்னா ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வந்து எனக்கு சேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேமராவில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு கேப்சர் பண்ணணுங்கிறது கிடையாது, நீங்கள் க்ராஸாக வச்சு கேப்சர் பண்ணிங்கனாலும் கேப்சர் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து க்ராஸாக வச்சு கேப்சர் பண்ணுறேன். க்ராஸாக வச்சு கேப்சர் பண்ணாலுமே இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து பக்கத்தில் கொண்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற புக்ஸு, வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து க்ராப் பண்ணிட்டேன். க்ராப் பண்ணிட்டு கீழே வந்து ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி வந்துடும். ஸோ வந்து பாருங்கள் இப்போ வந்து எப்படி கிளியராக வந்து வந்துருச்சு. ஸோ இதே போல் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட மார்க் ஷீட், இந்த மாதிரி வந்து எல்லா எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த ஆப்பை பயன்படுத்தி ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ப்ரௌசிங் சென்டருக்கோ அல்லது வந்து இன்டர்நெட் சென்டருக்கோ கம்ப்யூட்டர் சென்டருக்கோ போக தேவையில்லை. உங்களோட மொபைல்லேயே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மோடஸ் மாற்றிக்கலாம். இதில் மாற்றிட்டு கீழே இருக்கிற ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த ஆப்பில் சேவ் ஆகிடும். இது வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகணும்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் டு கேலரி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். இல்லை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஷேர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், இமேஜ் ஃபைலாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது இதை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் வந்து ஒரு 20 பேஜ் 30 பேஜ் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வந்து பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தனியாக ஸ்கேனர் வாங்க தேவையில்லை உங்களோட வீட்டில். ஸோ ஸ்கேனர் வாங்க தேவையில்லை, உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.